நவம்பர் 1 தான் இத பண்றதுக்கு கடைசி நாள். அதுக்குள்ள உங்க கருத்துக்களை நீங்க சொல்லலனா ஒரு முக்கியமான சட்டம் யாருக்குமே தெரியாம கொண்டு வரப்படலாம். அது என்னன்னா இனிமே காட்டுக்குள்ள போய் மரங்கள் வளர்க்க வேணாம், தனியார் நிலத்துல போய் மரங்கள் வளர்த்து அங்க ஒரு காடா உருவாக்குவோம். அதே மாதிரி காட்டுக்குள்ள சுரங்கம் தோண்டலாம், ரோடு போடலாம், ஆராய்ச்சி கூடம் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 14 முக்கியமான திருத்தங்களை வன பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு வர போகிறதா மத்திய அரசு இப்போ புதுசாக ஒரு முன்மொழிவை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். 1980 கொண்டு வரப்பட்ட வன பாதுகாப்பு சட்டப்படி காட்டை ஒட்டி இருக்கிற காடு சாராத நிலப்பகுதியில் காடு சாராத பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணும்போது, அதாவது அந்த நிலப்பகுதியில் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது, ரோடு போடுறது, ரயில் ட்ராக் போடுறது, சுரங்கம் தோன்றது, ஜூ அமைக்கிறது, அப்புறம் அந்த இராணுவம் பாதுகாப்பு சம்மந்தமான திட்டங்களை ஆரம்பிக்கிறது, இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து எஃப்சி அதாவது ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா இசி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து முன்னக்கூடிய வாங்கணும். இதே தான் 1996 நடந்த ஒரு கேஸில் கூட சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த இசி இல்லைனா எஃப்சி எதுக்கு அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை வந்து காட்டு பகுதியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து காட்டை அழிக்கலை, இல்லை நாங்கள் வந்து சுற்றுச்சூழல் விதிகளை மீறலை அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் தான் இந்த இசி இல்லைனா எஃப்சி. ஆனால் இப்போ இந்த ப்ரொப்போசலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மேலே சொன்ன எந்த ஒரு ப்ராஜெக்டையும் ஆரம்பிக்கிறதுக்கு காட்டுப்பகுதியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூடிய இந்த எஃப்சியோ இல்லை இசியோ வாங்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 2008 2019 வரைக்கும் 2.5 லட்சம் ஹெக்டேர் காட்டு பகுதியில் வந்து காடு சாராத பயன்பாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ரெண்டாவது, தனியார் காடுகள்னு சொல்லப்படுற இடத்துல அந்த லேண்ட் ஓனர் வந்து 250 ஸ்கொயர் மீட்டருக்கு பில்டிங் எழுப்பிக்கலாம், ரெஸ்டாரண்ட்டோ ஏதோ ஒன்று கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ப்ரொப்போசலில் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, ட்ரில்லிங் தொழில்நுட்பம் மூலமாக பூமிக்குள்ளே ட்ரில்லிங் பண்ணி பாறைகளை பிளந்து அதுக்கிடையில் இருக்கிற நேச்சுரல் கேஸஸை பிரித்து எடுப்பாங்க. ஸோ மலைப்பகுதியில் காட்டுப்பகுதியில் இந்த ட்ரில்லிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த ப்ரொப்போசலில் சொல்லியிருக்காங்க. நாலாவது வந்து சர்வே எடுக்கிறது இல்லைனா ஆராய்ச்சி கூடம் அமைக்கிறது. உதாரணத்துக்கு தேனியில் நியூட்ரன் ஆய்வகம் இருக்கலாம், இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் இந்த சட்டத்தில் வந்து விதிவிலக்கு தரணும்னு இந்த ப்ரொப்போசலில் சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது, இந்தியாவில் ஏற்கனவே 24% வனப்பகுதியாக தான் இருக்குது, அதனால் காட்டுப்பகுதியில் மரங்கள் வளர்க்குறத விட்டுட்டு தனியார் இடங்களில் போய் மரங்கள் வளர்த்து அங்கே ஒரு காடு உருவாக்குவோம் அப்படின்னு இந்த ப்ரொப்போசலில் சொல்லியிருக்காங்க. 24% இருக்கிற வனப்பகுதியாக 35% மாற்றணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. கார்பன் வெளியிறதுல 3வது நாடாக இருக்கக்கூடிய இந்தியா 2030 கார்பன் வெளியிறதை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிசிசி அதாவது பருவநிலை மாற்றம் குறித்து ஆராய்ச்சி பண்ணி அறிக்கை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூமி தொடர்ந்து சூடாயிட்டே போகிறதுனால கடல் மட்டம் உயர்ந்து தாழ்வான இடத்துல இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் கடலுக்குள்ளே மூழ்கிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அறிக்கையை சமீபத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாடும் நாமும் பிற உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு காடுகளும் மரங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வன பாதுகாப்பு சட்டத்தில் இப்படி சில திருத்தங்கள் கொண்டு வர போகிறாங்கன்னு இன்னும் மக்கள் யாருக்கும் வெளியே தெரியவே இல்லை. ஸோ நம்ம தேநீர் இடைவேளை சேனலில் இதை பற்றி சொல்லி உங்கள் மூலமாக மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஏன்னா வர நவம்பர் 1 இதை பற்றி மக்கள் எல்லாரும் கருத்து தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொப்போசல் பற்றின PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆனால் அதுவும் வழக்கம் போல் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ எல்லாரும் அதை டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், புரியலனா பக்கத்தில் யார்ட்டாவது கேளுங்கள். நல்லா படித்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை fca.amendment@gov.in அப்படிங்கிற மெயில் அடிக்க மறக்காம மெயில் பண்ணுங்க. முக்கியமா இதை எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. நன்றி. வேலை எடுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை.